Example 6.28. ஒரு line x-axis கூட என்ன angle frame பண்ணது, y-axis கூட என்ன angle frame பண்ணது, z-axis கூட என்ன angle frame பண்ணதுன்னு கேட்கறாங்க. டூ லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெளிவா தெரியும், தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார் இன்டு மாடுலஸ் டி வெக்டார். டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு லைனுடைய கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்து அது எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள், ஒய் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள், இசட் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் ஃப்ரேம் பண்ணதுன்னு கேட்கறாங்க. நமக்கு தெளிவா தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஃப்ரேம் பண்ற ஆங்கிள் ஆல்ஃபா, ஒய் ஆக்சிஸ் கூட ஃப்ரேம் பண்ற ஆங்கிள் பீட்டா, இசட் ஆக்சிஸ் கூட ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஆங்கிள் காமா. நமக்கு டைரக்டா ஆல்பா பீட்டா காமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா படிக்கல வாய்ப்பு இல்லை. ஆனா டைரக்ஷன் கொசைன்ஸ் படிச்சுக்கிறோம், காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் காமா. அப்போ காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் காமா கண்டுபிடிக்கலாம், அதுல காஸ் அந்த பக்கம் கொண்டு போனா ஆல்பா பீட்டா கிடைச்சிருக்கு. அப்படித்தான் இங்க ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். க்வெஸ்டின்ல ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துக்கிறாங்க, ஆங்கிள் கேட்டுக்கிறாங்க, க்வெஸ்டின் இன்கம்ப்ளீட்னு சொல்லிட வேண்டாம். க்வெஸ்டின் ஃபுல்லாக படிச்சு பார்த்தா ஒரு லைன் அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் கூட என்ன ஃப்ரேம் பண்ணது ஆங்கிள் தான் கேட்குறாங்க. இப்போ அதுதான் லைன் இங்கே எடுத்து எழுதியாச்சு. டினாமினேட்டர் எது இல்லைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டூட் ஒன். ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் ஆங்கிள்ஸ் மாறாது. அப்போ நம்ம ஒரு லைன் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் கூட ஃப்ரேம் பண்ற ஆங்கிள் ஆல்பா பீட்டா காமானா, அதோட பேரலும் ஃப்ரேம் பண்ற ஆங்கிள் மாறாது. அதனால இந்த கிவன் லைன்ல இருந்து பேரல் எடுக்க போறோம். கார்டீசியன் ஈக்குவேஷன்ல என்னைக்குமே டினாமினேட்டர் தான் பேரல் டினோட் பண்ணு. அந்த டினாமினேட்டர் பேரலில் டினோட் பண்ணால் கூட அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்குது, நியூமரேட்டில் எக்ஸ் ஒய் ஜெட் தான் வேணும். இங்கே எக்ஸ் தான் இருக்குது, ஒய் தான் இருக்குது, ஜெட் வேணும்னா மைனஸ் ஜெட் இருக்குது. அப்போ அதில் மட்டும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், மீதி அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு அந்த மைனஸ் கீழே கொண்டு வந்து தான் தப்பு இல்லை, இசட் பை மைனஸ் ஒன் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதிலிருந்து பேரலல் வெக்டார் எடுத்துக்கலாம். என்ன பேரலல் வெக்டார், பி வெக்டார் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கூட ஐ கேப், செகண்ட் கூட ஜே கேப், தேர்டு கூட கே கேப். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்க போறோம், இந்த பேரலுக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க போறோம். அதாவது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. சப்போஸ் இது ஆர் வெக்டரா இருந்தா எக்ஸ் பை மாடுலஸ் ஆர் வெக்டார், ஒய் பை மாடுலஸ் ஆர் வெக்டார், இசட் பை மாடுலஸ் ஆர் வெக்டார். அதுதான் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. அதே பி வெக்டரா இருந்தா இதுதான் எக்ஸ் அதுதான் ஒய் அதுதான் ஜெட். அப்போ எக்ஸ் பை மாடுலஸ் பி வெக்டார், ஒய் பை மாடுலஸ் பி வெக்டார், இசட் பை மாடுலஸ் பி வெக்டார். அதுதான் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. அதனால மாடுலஸ் பி வெக்டார் இதோட மேக்னிட்யூடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்னிட்யூடு கொஞ்சம் ஃபார்முலா தெரியும், ரூட் ஓவர் அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், நடுவில் ப்ளஸ் மட்டும் தான் வரும். டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், நடுவில் ப்ளஸ் மட்டும் தான் வரும். மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட், எயிட் ப்ளஸ் ஒன் நைன், ரூட் நைன்னா த்ரீ. இப்போ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சிக்கலாம். காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது எக்ஸ் பை அதோ இந்த என்டையர் வெக்டருடைய மாடுலஸ், எக்ஸ்ங்கிறது டூ, டூ பை த்ரீ. காஸ் பீட்டாங்கிறது ஒய், ஒய்ங்கிறது டூ, டூ பை என்டையர் மாடுலஸ் த்ரீ. காஸ் காமா இசட் அதாவது மைனஸ் ஒன் பை மேக்னிடியூட் எவ்வளோ, த்ரீ. நமக்கு அவன் டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்கல, இதோட நிறுத்திடக்கூடாது. அவங்க கேட்டது ஆங்கிள். அப்போ ஆங்கிள்ல ஆல்ஃபா பீட்டா காமா தான் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ். ஓ காஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் டூ பை த்ரீ. அதே மாதிரி பீட்டா ஈக்குவல் டு காஸ் அந்த பக்கம் போகிறப்போ காஸ் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ் டூ பை த்ரீ. காஸ் அங்கே போகிறப்போ காமா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ. அவங்க த்ரீ ஆங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் கூட ஃப்ரேம் பண்ணுற ஆங்கிள், அந்த மூணு ஆங்கிளுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது.